மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் சீரியஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 2-5 மார்க்ஸ், எக்ஸசைஸ் 2.34. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். த 13th டேர்ம், ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஹெச்னு கொடுத்தாங்க. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். T13 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். T13. ஸோ என்ன மேலே டிஹெச்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 13th டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 3. ஸோ 13th டேர்ம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 13th சம். ஸோ சம்முன்னும் போது இது என்னது? சீரியஸ். ஸோ இந்த இடத்த டிஹெச்னு வந்தால் சீக்வன்ஸு, சம்முன்னு ஒரு வேர்டு வந்தால் அது பேர் என்னது? சீரியஸ். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 13th டேர்ம் இஸ் 234. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுன்னா S23. என்ன யூஸ் பண்ணோம்? S23. டிஹெச்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டி யூஸ் பண்ணோம். அதே சம்முன்னும் போது எஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னா வந்து டி வேல்யூ. ஸோ நம்ம டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 21th டேர்ம், அதுவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் 21th டேர்ம். ஸோ S21 கண்டுபிடிக்கணும். ஸோ S21 கண்டுபிடி நமக்கு என்ன தேவை? ஏ வேல்யூ, டி வேல்யூலாம் தேவை. ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 13th டேர்ம் இஸ் 3, சம் ஆஃப் 13th இஸ் 234. ஸோ இப்போ யூஸ் பண்ண போகிறேன். T13 = 3. ஃபஸ்ட் ஒன்று இதான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்தாங்க பாருங்கள்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 13th டேர்ம் இஸ் 234. அப்போ என்னது? சம் ஆஃப் 13th டேர்ம் இஸ் 234. ஸோ ஜென்ரலாக இதோட ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலா இப்போ எழுதுகிறேன். ஸோ ஃபார்முலா எழுதுங்க. T13னா நமக்கு என்ன ஃபார்முலா? T13 = A + N - 1 × D. ஸோ என்னுக்கு பதிலாக இங்கே 13 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? 13 வரும் இங்கே. ஸோ T13 அவங்களும் என்ன கொடுத்தாங்க? 3 கொடுத்துருக்காங்க. 3 = A + 13 - 1 = 12 × D. ஸோ இது என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். S13 ஃபார்ம் என்னது? N/2. என்னோட வேல்யூங்க என்ன? 13. ஸோ 13/2 × 2A + N - 1 × D. ஸோ 2A + N போல 13 இருக்குது. 13 - 1 × D. ஸோ இதான் நமக்கு என்னது? S13 ஃபார்முலா. ஸோ S13 வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 234 = 13/2 × 2A + 13 - 1 = 12 × D. ஸோ இதான் நம்மளோட என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வேல்யூவும் டி வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணல, ஏன்னா இது ஜென்ரலாக இருக்குது. இது பைல இருக்கு பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் 234 = 13/2. ஸோ இந்த ரெண்டு டேர்முமே நமக்கு ப்ராக்கெட் குள்ளே தான் இருக்குது. இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். ஸோ அதனால் காமனாக 2 காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ 2 காமனாக எடுத்துட்டால் 2 டேபிள் 2 எப்போ வரும்? 1 2 = 2 தான். ஸோ அப்போ 1 தான் இங்கே இருக்கும். 1 × A தான். A + 12 2 டேபிளில் எப்போ வரும்? 6 times. 6 2 = 12. பேலன்ஸ் D அப்படி இருக்கட்டும். ஸோ எதுக்காக அந்த 2 கொண்டு வந்தனா? ஈஸியாக நம்ம கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கேன்சல் ஆகிட்டுனா இதுக்கப்புறம் நம்ம டினாமினேஷனே இருக்காது. ஸோ 234 = 13 × A நமக்கு என்ன வரும்? 13 × A + இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 × 6 6 3 = 18. பேலன்ஸ் 1 1 6 6 6 + 1 7 78 D. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3 = A + 12 D. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 234 = 13A + 78 D. ஸோ நம்ம எப்போவுமே கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரே மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் நமக்கு இருக்கணும். ஸோ இங்கே கவனிங்க, இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு 13A இருக்குது. ஸோ நம்ம ஒன்று என்ன பண்ணணும்? இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள்? 13 மல்டிப்பிள் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்? 13 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்பிள் வித் 13. ஸோ மல்டிப்பிள் பண்ணுறேன். 13 × 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 × 3 3 3 = 9 1 3 is 3. ஸோ அப்போ என்ன வரும்? 39 = 13 × A + 13 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 × 12 3 2 = 6 1 2 is 2 1 3 is 3 1 1 = 1 6 5 1. ஸோ 156.
செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒன்னு போட்டால் மல்டிப்ளை எதுவுமே பண்ணலாம்னு அர்த்தம். 234 ஈக்குவல் டு 13A ப்ளஸ் 78D. ஸோ இங்கேயும் டி. இப்போ கவனிங்க, ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர், ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, சிம்பிள் சேஞ்ச்லேருந்து தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்களேன். எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கும் அங்கே மைனஸாக கொடுங்க, மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மைனஸாக மாற்றியாச்சு. ஸோ 13A போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், 234 என்ன பண்ணுங்கள், 39 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 234 39 சப்ராக்ட் பண்ணுங்கள், 195 வரும். பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ ஈக்குவல் டு ஏ வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 156 78 சப்ராக்ட் பண்ணுங்கள், 78 தான் வரும். சேம் ஹையஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் தான் வரும் டி. ஸோ நமக்கு டி வேல்யூ தான் தேவை. 78 இந்த பக்கம் வரும்போது என்னாகும், டிவைட் ஆகும். மைனஸ் 195 பை 78 ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே எந்த டேபிளில் வரும்னா, 3 டேபிளில் வரும். 2 3s are 6, பேலன்ஸ் 1. 6 3s are 18. ஸோ இது மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள் 3 டேபிளில். 6 3s are 18, பேலன்ஸ் 1. 5 3s are 15. மறுபடியும் எந்த டேபிளில் கேன்சல் பண்ண முடியும்? ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் மறுபடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் 13 டேபிளில் தான் வரும். ஸோ 13 டேபிளில் 2 13s are 26, 5 13s are 65. ஸோ டி வேல்யூ இஸ் மைனஸ் 5/2. ஸோ டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு, ஏ வேல்யூன்னு தேவை. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், S21 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் டி எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு ஈஸியாக எனக்கு சின்ன நம்பராக இருக்குது. 3 = a + 12d. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு மைனஸ் 5/2 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, 3 = a + 12d. 3 = a + 12 × d மல்டிபிள் தான் இருக்குது, மைனஸ் 5/2. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2, 6 2 is 12. ஸோ 3 = a. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இது ரெண்டு மல்டிபிள் தான் ப்ராக்கெட்டில் இருக்கிறதால. 6 5 are 30. ஏ வேல்யூ தான் வேணும். மைனஸ் 30 இந்த பக்கம் போகும்போது என்ன ப்ளஸ் ஆக மாறும். ஸோ 3 - 30 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 30 மாறும், ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ வேல்யூ இஸ் 33. க்வெஸ்சன் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, S21. ஸோ சம் ஆஃப் 21 போது S21 எஸ்என் பார்னா நமக்கு என்னது, 2 × 2a + n - 1 × d. க்வெஸ்சனில் S21 கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக நமக்கு என்ன தேவை, 21. ஸோ எண்ணுக்கு பதிலாக 21, ஏக்கு பதிலாக 33, டிக்கு பதிலாக மைனஸ் 5/2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ S21 = 21/2, 2 × a value 33 + n value 21 - 1, d ஓட value -5/2. 21/2. ஸோ இது ரெண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள், 66 + 21 - 1 20 × bracketல தான் இருக்குது d value, -5/2. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2, 10 2s are 20. 21/2, 66 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது டியோட வேல்யூ, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 10 5s are 50. ஸோ 66 50 மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும், பேலன்ஸ் 21/2 அப்படியே தான் இருக்கும். 66 50 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 16 வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 1 6 1 2 is 2, 8 2s are 16. ஸோ 21 × 8 மல்டிபிள் பண்ணுங்கள், 1 8 is 8, 8 2s are 16. ஸோ பேன்சர் என்ன வருது, 168. S21 = 168. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் 2n and 3n டேர்ம்ஸ் ஆஃப் என் ஏபிஆர் S1 S2 S3 are ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நம்ம சேம் எஸ் ஃபார்முலா, சம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு யூஸ் பண்ணணும் ஃபார்முலாவில், ஏன்னா ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக என்ன, அதுக்கப்புறமா என்னுக்கு பதிலாக 2n 3n இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரணும். S1க்கு பதிலாக என்னு, S2க்கு பதிலாக 2n, S3ல என்னுக்கு பதிலாக 3n யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ண என்ன கண்டுபிடிக்கணும்னா, S3 = 3 × S2 - S1. இந்த S3 க்வெஸ்சன் ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, 3 × S2 - S1 ஈக்குவலாக இருக்கும். ஸோ முதல்ல ஃபார்முலாவில் கொடுக்குறேன்,
S1க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க n S2க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க 2n கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க S3க்கு பதிலா என்ன கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க 3n சோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறேன் SN ஃபார்முலா எனக்கு என்னது n by 2 into 2a plus n minus 1 into d சோ ஃபார்முலால எல்லா இடத்துலயும் n தான இருக்கு இதுதான் எனது S1 ஃபார்முலா இதானது S1 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் சேம் இதே ஃபார்முலா தான் n எங்கே இருக்கோ அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் 2n கொடுங்க ஸோ அது என்னென்ன எடுத்துக்கணும் S2 S2ல எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே என்ன கொடுக்கணும் 2n 2n பை 2 2a ப்ளஸ் 2n மைனஸ் 1 இன்ட்டு டி வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது n மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஈக்குவேஷன் 2 நெக்ஸ்ட் 3க்கு பதில் என்ன கொடுங்க 3n கொடுக்க போகிறீங்க S3ல ஸோ S3 ஈக்குவல் டு எங்கெல்லாம் n இருக்குமோ அங்கே 3n கொடுங்க 3n பை 2 2a ப்ளஸ் 3n minus 1 into d. Third equation. Question என்ன கொடுத்துருக்காங்க S2-ஐ S1-ஐ மைனஸ் பண்ணால் என்ன இருக்கும் 3 டைம்ஸ் S3-க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம S3-ல எதுவுமே கை வைக்க போடல அப்படியே வச்சுக்கோங்க S2-ஐயும் S1-ஐயும் என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் நான் தான் பண்ண போகிறேன் S2 minus S1 ஸோ இது ரெண்டும் என்ன பண்ண போகிறேன்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஸோ S2 வேல்யூ ஸோ இங்கே எழுதும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இங்கே எழுதுறேன் ஈக்குவல் டு S2 வேல்யூ என்னது சேம் 2n by 2 2a plus 2n minus 1 into d minus S1 value n க்கு பதில் என்ன இருக்கும் வெறும் ஜென்ரல் n மட்டும்தான் இருக்கும் ஸோ n by 2 2a plus n minus 1 into d ஸோ இப்போ கவனிங்க இது ரெண்டுத்துலையுமே நமக்கு என்ன காமனாக இருக்குன்னா n by 2 காமனாக இருக்குது இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் ஒரு 2 தான் காமனாக இருக்குது இந்த 2 என்ன பண்ணிட்டீங்கன்னா உள்ளே கொண்டு போயிடுங்க அப்படி உள்ளே கொண்டு போயிட்டால் இங்கேயும் n பை 2 தான் காமனாக இருக்கும் இங்கேயும் n பை 2 தான் காமனாக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த 2 என்ன பண்ணிட்டேன் இந்த ஃபுல் ஈக்குவேஷனுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துடுறேன் ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது n பை 2 காமனாக எடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த உள்ள இந்த இடத்துல என்ன ஆகும் 2 உள்ளே போயிடும் 2 உள்ளே போகும்போது என்ன ஆகும் 2 எல்லாத்துக்கூடியும் உள்ளே மல்டிபிள் ஆகிடும் ஸோ இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 2 சார் 4 a ப்ளஸ் அப்போ இந்த 2 இதுக்கு தானே மல்டிபிள் ஸோ அப்போது மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் 4n மைனஸ் அப்போ இங்கே என்ன வரும் 2 இன்ட்டு டி இந்த 2 ஆல் என்ன பண்ணிட்டேன் எல்லா டம்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டேன் ஸோ டியோட ஏன் மல்டிபிள் பண்ணால் டியோட இதோட இதோ வேல்யூஸ் தான் இது டியோடதும் ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் n பை 2 இதில் எதுவும் நம்ம காமனாக எடுக்க போதில் அப்படி தான் இருக்கும் n மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்முலா அப்படி தான் இருக்கும் ஸோ இது ரெண்டுலேயுமே போத் n பை 2 காமனாக இருக்கிறதால n பை 2ன்னு என்ன பண்ணிட்டேன் தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ பேலன்ஸ் எழுதுங்க 4a ப்ளஸ் இந்த டி மல்டிபிள் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4nd மைனஸ் 2d ஓகேவா ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலாக S2 மைனஸ் S1 ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் நம்ம பண்ணணும் மைனஸ் உள்ளே கொண்டு போங்க மைனஸ் 2a இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துட்டேன் மறுபடியும் இங்கே மைனஸை கொண்டு வாங்க இது முதல்ல இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ இங்கே என்ன வரும் ndன்னு இருக்கும் மைனஸ் அப்போ மைனஸ் ndஅப்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டி 1d தான் இருக்கும் ஸோ n பை 2 அப்படியே காமனாக வெளிலட்டும் வேரியபிள் பாருங்கள் 4a 2a இது மட்டும்தான் ஏவோட ஆல்ஃபபெட்டிக் 4a 2a போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 2a ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 4nd இதுதான் நெக்ஸ்ட் nd இருக்குது 4nd 1nd போயிடுச்சுன்னா என்னாகும் 3nd நெக்ஸ்ட்டு கவனிங்க இது ரெண்டு மட்டும்தான் என்ன இருக்குது டியில் இருக்குது 2d 1d போயிடுச்சுன்னா 1d தான் இருக்கும் அது பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ் மைனஸ் டி ஸோ n பை 2 காமனாக அப்படியே வெளில இருக்கட்டும் ஃபார்முலா படி வரணுன்றதுக்காக n பை 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரணும் ஃபார்முலா அப்போ கன்ஃபார்மாக டி வெளியில் வரணும் அப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக நமக்கு டியை வெளியில் எடுக்க முடியும் காமனாக டியை வெளில எடுங்க இதில் டியை காமனாக எடுத்தால் 3n இருக்கும் இதில் டிஏ காமனாக தான் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் மைனஸ் 1 ஏன் மைனஸ் 1 பண்ணுறேன்னா மறுபடியும் திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது 1 இருந்தால் தான் எனக்கு டீன்றது வரும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 1 இன்ட்டு டி டீன்னு வரும் ஸோ இப்போ ஃபார்மேஷன் மாடல் கொண்டு வந்துட்டேன் இதுதான் எனக்கு என்னது S2 மைனஸ் S1 க்வெஸ்சன் எனக்கு என்ன ஆன்சர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க S3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு S2 மைனஸ் S1 ஸோ S2 மைனஸ் S1 எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அப்போது S3 ஆன்சர் என்னென்னா 3n by 2, 2a plus 3n minus 1 into d. S3 மாதிரி நான் ஈக்குவலாக கொண்டு வரேன்னா அப்போ எனக்கு இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா எது குறையுது பாருங்கள் 3 மட்டும்தான் குறையுது
ஸோ அதனால தான் இங்கே ப்ரூஃபில் என்ன கேட்டிருக்காங்க, 3-1 எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறமா சேர்த்துக்கும், ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ தேவையில்லை, உங்களுக்கு நான் எழுதி காட்டணுன்றதுக்காக கேட்டிருக்கேன். ஸோ என்ன தேவை, நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சதோட என்ன பண்ணணும், 3 எக்ஸ்ட்ராவாக மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நமக்கு S3 ஃபார்ம் ஆகும், ஹென்ஸ் ப்ரூஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸு. ஹோம் ஒர்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15th டம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போடுங்க, சீரியஸில் எஸ்ஸு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 8 காமா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், இம்ப்ராப்பராக இருக்குது, ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.